வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். சோ இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்த அந்த 7 மந்த்ஸ்க்கான PDF பிப்ரவரியில இருந்து ஆகஸ்ட் வரை உள்ள அந்த டாபிக்ஸ் எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லையும் கிரியேட் பண்ணது இரண்டு நபர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்மின் ரகு அண்ட் நெமோ. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த முழு PDF-ஐயுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸை நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்றத சொல்லிடுங்க, நான் டபால் டபால் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கீழே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஓப்பன் ஆகிருக்காது, சரியா? நான் அக்சஸ் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும், கரெக்டா? கரெக்டா? கரெக்டா இல்லையா? எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாருமே இப்படி வீடியோ போக போதே டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிளிக் பண்ணி பாப்பீங்கன்னு, வீடியோ பார்க்காம போயிருந்தீங்க, எனக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகாது, நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண வேண்டும், சரிங்களா? ஸோ PDF எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிடுறேன், சரிங்களா? நீங்க எல்லாருமே ரகு அண்ட் நெமோக்கு தான் வந்து நன்றிகளை சொல்லணும். கஷ்டப்பட்டு பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை உங்களுக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் உள்ள கண்டென்ட்டை காட்டுறேன், அப்போதான் அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல? கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட டாபிக்ல பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப அசால்ட்டான விஷயம் இல்ல. ஒரு வெப்சைட்டே தணருவாங்க. இவங்க ரெண்டு பேர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நன்றியை CWJ சார்பாக தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? சோ இந்த PDF யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க பிப்ரவரியில இருந்து ஆகஸ்ட் வரை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப புதுசா படிக்க போறேன், அதாவது இவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு ஞான உதயம் வந்திருக்காது, கிளர்க்கில் தப்பித்தவர் 70-க்கு மேல அடிச்சிருப்பாங்க, இப்போதான் ஞான உதயம் வரும், மெயின்ஸ்கே படிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து இனிமேல் போய் புதுசா படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சோ கேப்சூல் ரிவிஷன் பண்ணணும், இந்த PDF ரிவிஷன் பண்ணிக்கங்க. சோ புதுசா படிக்க போறவங்களுக்கும் இந்த PDF ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இந்த PDF வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சோ திரும்பியும் ரகு அண்ட் நெமோக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் தெரிவிச்சு. ஏன் திரும்ப நன்றி நன்றி சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நான் கூட சரி சுமாரா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து தரமா செதுக்கி இருக்காங்க. PDF ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த PDF காப்பி கேட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்லயும் உள்ள PDF, நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் PPT, இது எல்லாத்துலயும் இருந்து எடுத்து ஹோலா அட்டாச் பண்ணி இதுல போட்டிருக்கோம். நான் சொல்றது புரியுதா? இந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் கண்டுபிடிக்கவில்லை, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காப்பி கேட் செய்யப்பட்டது, சரிங்களா? எல்லா வெப்சைட்ல உள்ள PDF இருந்தும் போல்ட்டு அஃபேஸ் கிளவுடு அந்த மாதிரி IBVS கைடு அது மாதிரி நம்ம PPT, ஸோ எல்லாத்துல இருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து போடப்பட்ட ஒன்று தான் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து காப்பி கேட் பண்ணவில்லை, நான் காப்பி கேட் செய்ய செய்தேன், சரியா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம ஒர்க்கு நமோன் ரகு, சரிங்களா? என்ன ஒரு 5000 பேஜ் இருக்குமா? இந்த இந்த நக்கல் நையாண்டிகள் நீங்க கொடுக்கும்போது நான் ஏதாவது கொடுத்து விடுவேன், ஓகேவா? கூல், அவங்களை காமிங்க சார். ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து, ரகு பாத்தீங்கன்னா ரொம்ப கூச்சம் சுவாவம், சரிங்களா? ஒரு நாள் நேரடியாகவே வீடியோல கூட்டு வரேன், சரிங்களா? சோ திரும்பியும் ரகு நமக்கு நன்றி. சோ திரும்ப நான் உள்ள போறேன். சோ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி டு ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸா எப்படி இருக்குன்னு பாருங்க. PPT பிப்ரவரியில உள்ள எல்லாமே இருக்கும், வித் தீமோட இருக்கும். அடுத்து மார்ச் உள்ள எல்லாமே இருக்கும், வித் தீமோட இருக்கும். ஏப்ரல் தீமோட இருக்கும், மே தீமோட இருக்கும், ஜூன் தீமோட இருக்கும், ஜூலை தீமோட இருக்கும், ஆகஸ்ட் தீமோட இருக்கும். சோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி உள்ள ஆகஸ்ட் இப்ப வந்த இந்த 2020 வந்த டே எல்லாம் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, சிறப்பா செதுக்கி இருக்காங்களா? சோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோ புதுசா படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆல்ரெடி உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 1000 பேஜ் எல்லாம் வராது. சத்து இந்த பயத்தை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. ஐயோ, இந்த புலம்பல்ஸ் ஆஃப் இந்தியாவை வாழ்க்கையில் ஒழிக்க முடியாது போலே. ஒரு 250 பேஜ் கிட்ட இருக்கு, சரியா? உடனே 1000, 5000 தயவு செய்து, சரிங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து ஆபிச்சுவரிஸ். சோ ஆபிச்சுவரிஸ் பிப்ரவரியில இருந்து ஆகஸ்ட் வர தனித்தனி மந்தாவே போட்டிருப்பாங்க. வரிசையா போட்டா சில பேருக்கு வெக்ஸ் ஆகும். மொத்தமா 1-500 வரை நம்பர் போட்டு ஆபிச்சுவரிஸ் படிக்கும் போது உங்களுக்கு வெக்ஸ் ஆயிரும். சோ எப்படி இருக்கும்னா, பிப்ரவரிக்கு யார் இறந்து போயிருக்கா, அவங்க எந்த ஃபீல்டு, அவங்க எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க. சில பேருக்கு ஃபீல்டு தெரியலனா அது மட்டும் இதுல இருக்காது, சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்கும்? பிப்ரவரி இருக்கும், அடுத்து மார்ச் இருக்கும், எந்த ஃபீல்டு, அவங்க யாரு, சரியா? அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அது அதில் அட்டாச் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல்,
மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு அடுத்து ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா தரமா உங்களுக்கு ஆர்டரா வந்து அனுப்பியிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க அந்த நெமோவும் ரகுவும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க பிப்ரவரி டு ஆகஸ்ட் எப்படின்னா வந்து பிப்ரவரியில இருந்தே கேட்பாங்களா சார் சின்னித்தி பயப்படாதீங்க இதுல பிப்ரவரி ஒரு ரீகால் பண்ணிக்கங்களேன் முன்னாடி பிப்ரவரி எல்லாம் படிச்சிருப்பீங்களே ஏப்ரல் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் போதும்யா சரியா ஏப்ரல் டு அந்த அக்டோபர் ஒரு 7 வர போதும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சா பட் பிப்ரவரி மார்ச் படிச்சு விட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் முன்னாடி போய் கேட்டாலும் நமக்கு சேஃப்டி நீங்க வந்து புதுசா படிக்க வேண்டாம் இதுல உள்ளது ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஓகேவா இந்த பிடிஎஃப் என்டிபிசிக்கு யூஸ் ஆகுமா கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்டிபிசிக்கும் இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் ஆகும் இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீ தான் உடனே வந்து காசு வைக்கிறாயன் கீழே போய் கிளப்பி விட்டுறக்கூடாது இந்த பிடிஎஃப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிடிஎஃப் முழுக்க முழுக்க ஃப்ரீ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோ போட்டு முடிச்ச பிறகுதான் அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகும் திரும்பியும் புரிஞ்சா நான் வீடியோ போட்டு முடிச்ச உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரா இருக்கும் பிப்ரவரியில சரிங்களா அடுத்த மார்ச்ல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சோ இந்த மாதிரி பிப்ரவரி டு ஆகஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அண்ணா டவுன்லோட் பண்ண முடியல மீனா குமாரன் தெளிவா தமிழ்ல தானே பேசுறேன் நம்ம மக்கள்கிட்ட இதுதாயா ஒண்ணு இந்த ஆர்வ கோளாறு இந்த அவசர கிறுக்கு இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருப்பாங்க சோ நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க சரிங்களா நான் சொல்றது என்னன்னா தெளிவா சொன்னேன்ல நான் வீடியோ போட்டு முடிச்ச பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் ஆக்டிவ் ஆகும் அப்புறமா நீங்க வீடியோ முடிஞ்ச பிறகு கிளிக் பண்ணாதான் ஓப்பனே ஆகும் டவுன்லோட் பண்ண முடியும் முடியல முடியல சோ அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டபடபடபடம் போறேன் இருங்களேன் கடைசி போயிரும் சரியா நிறைய பேஜ்கள் இருக்கு ஓனா நான் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா வந்து வெறியாயிருவீங்க சோ 16வது டாபிக் வந்திருக்கோம் சரிங்களா டவுன்லோட் பண்ண முடியல சங்கீதா சங்கி இவங்களுக்கு தமிழ்ல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது என்னத்துல சொல்லன்னு எனக்கும் தெரியல சோ ஒரே நிமிஷம் மக்களே எவ்வளவு பேஜ் கரெக்டா 21 டாபிக் கீழ அதாவது ஆபிச்சுரைஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட டாபிக் கரெக்டா 21 டாபிக் கடைசி பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் நியூஸ் சரிங்களா ஸ்டேட் வைஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கடைசியா ஸ்டேட் வைஸ் நியூஸோட முடியுது சரிங்களா சோ பாத்தீங்கன்னா வந்து ஐயோ நேஷனல் நியூஸ் இருக்கு அதாவது 22வது டாபிக்கா ஒண்ணு இருக்கு 20 பிளஸ் டாபிக்னு சொன்னேன்ல 22வது டாபிக்கா நேஷனல் நியூஸ் வந்து இருக்கு சோ நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முடியிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு ஜூலை ஆகஸ்ட் அப்பாடா கரெக்டா 402 பேஜ் சரிங்களா கரெக்டா 402 பேஜ் இருக்கு சோ ரகுவன் நமக்கு திரும்ப திரும்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்க உதவிக்கு வந்து வேற என்ன பண்ணாலும் தகாது சோ ரொம்ப ரொம்ப நன்றி சரியா சோ சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டா 402 பேஜ் இருக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து கேப்சூல் போய் ரிவிஷன் பண்ணுவீங்க பேங்கர்ஸரா கேப்சூல் ஐபிபிஎஸ் கைட் கேப்சூல் கிரேட் அப் கேப்சூல் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க இங்க கொடுத்துருக்கோம் சோ இதை வந்து நீங்க நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த 25 நாள் மட்டும்தான் நான் படிக்க போறேன் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இந்த 401 பேஜையும் கரைச்சு குடிச்சிருங்க சரிங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்து அப்டேட் இதுலயே கொடுத்துருவேன் உங்களுக்கு சரிங்களா ரகு நமோட்ட திரும்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் செப்டம்பர் அப்டேட் இதுல கொடுத்துறேன் அக்டோபர்ல 7ஆம் தேதி வரை உங்களுக்கு அப்டேட் வந்து இதுல கொடுத்துறேன் இந்த பிடிஎஃப்ல இனி அப்டேட் செய்து கொண்டே வருவோம் சரிங்களா சோ கிளியரா எல்லாத்துக்குமே அத மாதிரி இதோட சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் இருக்கும் இதுக்கான குவிஸும் நான் கண்டக்ட் பண்ணுவேன் நம்ம சேனல்ல புரிஞ்சா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன் ஏன்னா நம்ம பயபுள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா ஒரு பிடிஎஃப் ஃப்ரீயா இப்படி கொடுத்துட்டோம்னா படிக்க மாட்டாங்க இதுதான் நெசத்தமான உண்மை இதை வந்து ஆர்வம் படிக்கிறனையே கம்மி சோ இதை வீடியோவாகவும் சில டாபிக்ஸ் எல்லாம் வீடியோவாகவும் கொண்டு வருவேன் ஏன்னா வந்து பிடிஎஃப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் எங்க எங்க எங்கன்னு அலைய வேண்டியது பிடிஎஃப் கிடைச்சா அதை கண்டுக்காம தூக்கி போட்டுற வேண்டியது நிறைய பேர் இப்படி பண்ணுவீங்க பட் தயவு செய்து படிச்சே ஆக வேண்டும் என்று இந்த 401 பேஜையும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ திரும்பவும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது தான் சோ இன்னைக்கு நம்ம சார்லஸ் ப்ரோ ஒருத்தவர்
75 தாண்டி அடிச்சால அவர் சொன்ன விஷயம் பேங்கர்ஸ் அடாவோட கம்ப்யூட்டர் கேப்சூல் ஒரு 30 பேஜ்க்கு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொன்னார் அதோட லிங்கை வந்து எனக்கு அனுப்பி இருக்காரு அத நான் குரூப்ல அனுப்பி விடுறேன் சோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு இந்த பேங்கர்ஸ் அடாவோட அந்த கம்ப்யூட்டர் கேப்சூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத யூஸ் பண்ணிக்கங்க சரியா ஆரம்ப காலத்துல இருந்தே நீங்க அரிஹண்ட் புக் எல்லாம் படிச்சிருக்கணும் இனிமேல் அரிஹண்ட் புக் ஆர்டர் போட்டு வாங்கி படிக்கிறதுக்கு பதிலா பேங்கர்ஸ் அடால இந்த இத படிச்சிட்டு போயிடலாம் சரியா 400 ப்ளஸ் பேஜ் எங்க போட்டு படிக்க அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆரம்ப காலத்துல இருந்து நான் கதறிட்டேன் உங்கள்ட்ட சரிங்களா முன்னாடி இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் படிக்கணும் இந்த 25 நாளா தான் புதுசா படிக்கணும்னா நான் ஏதாவது சொல்லணும் சொல்லிடுவேன் சரியா ஆரம்ப காலத்துல இருந்து கத்துனேனே கதறுனேனே படிங்கடா படிங்கயா படிங்க படிங்க கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப இருந்தே படிச்சாதான் கடைசி சேர்த்து வச்சு படிக்க முடியாதுன்னு கதறுனேனே அப்ப கேட்டீங்களா அப்ப கேட்கலாம் அனுபவி அனுபவி ராஜா அனுபவி வேற வழி இல்ல இந்த 25 நாள்ல இந்த PDF முட்டி ஆகணும் இல்லனா கேப்சூல் படிச்சு தான் ஆகணும் முன்னாடி இருந்தே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க படிங்கன்னு கதர்னேனே இப்போதான் உங்களுக்கு அந்த வழியே புரியும் சரியா படிக்காதவங்களுக்கெல்லாம் இப்போதான் வந்து அந்த வழி ரொம்ப 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 புரியும் சரிங்களா வேற வழி இல்ல அனுபவி அனுபவி பயமா இருக்கனா அனுபவி சரியா நீங்கலாம் வந்து ஒரு அடி பட்டாலும் திருந்துவீங்க சில பேர்லாம் இந்த தடவை அடி படுங்க எக்ஸாம் இன்னும் ஒரு 25 நாள் கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன் இந்த 25 நாள்ல நீங்க கதற கதற அந்த ஆண்டவனுக்கு கேக்கும் சரிங்களா அந்த ஆண்டவனுக்கு கேக்கும் கதறுங்க சரியா கதறுங்க சரியா அடுத்த எக்ஸாம் காது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்பதான் உங்க மைண்டுக்கு வரும் சரிங்களா சோ அவ்வளவுதான் மக்களே சரியா ஓ பிரிண்ட் போட்டு படிக்கிறதுக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இதுலயே ரிவைஸ் பண்ணுங்கயா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் போடுங்க 400 பேஜ் இருக்குனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போட்டீங்கன்னா ஒரு 200 பேஜ் தான வரும் படிக்கணும்னா நம்ம அந்த 200 பேஜ் பிரிண்ட் போட்டு தானே ஆகணும் ஒரே ஒரு ஆள் பிரிண்டை போட்டு எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்துக்கங்கயா சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப நன்றி 1K பீப்பிள் வாட்ச் பண்றீங்க இன்னும் ஒரு காமன் நேரத்துல உங்களுக்கு வந்து RRB PO மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் அதாவது இந்த ஒரு 25 நாளைக்கான ஸ்டடி பிளான் இன்னும் ஒரு காமன் நேரம் கழிச்சு கொண்டு வந்துடுறேன் சோ எல்லாருமே ரெடியா இருங்க சரிங்களா ஓகேவா போயிடலாமா அவ்வளவுதான் மக்களே ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துடுறோம் சரிங்களா சோ உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் டென் டென் டென்